ஹாய் ஹலோ கைஸ் வாட்ஸ்அப் திஸ் இஸ் சுகர். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம எதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நன்மை தரும், எதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல் தரும் சொல்லிட்டு எல்லாருக்குமே நம்ம தெரியும் எதை சாப்பிட்டா நல்லது எதை சாப்பிட்டா கெட்டது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் கையில் இருக்குது, அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயமும் ஈஸியாக ரீச் ஆகுது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தா நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது கோக்கனட் வாட்டர். ஸோ நான் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து அந்த கோக்கனட் வாட்டரில் வந்து ஒரு தனி அடிக்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நேச்சுரலேருந்து வர ஒரே கலப்படம் இல்லாத பொருள் கோக்கனட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இன்னும் வந்து ஒரு கலப்படம் செய்யப்படாத ஒரு பொருள்னால் அது கோக்கனட் தான். ஏன்னா அதில் இருக்க வாட்டரும் சரி, அதில் இருக்க அந்த க்ரீமும் சரி, ஸோ எல்லாமே வந்து நேச்சுரல். லைக் அதை வெட்டுறதே ஒரு தனி ஸ்டைல் தான். ஒரு நல்ல ஒரு பட்டையாக ஷார்ப்பாக இருக்கிற ஒரு கத்தியை எடுத்து ஒரு அஞ்சு ஆறு இளநிலாம் ஒன்றா இருக்கிறதுல ஒரு இளநியை மட்டும் வெட்டி எடுத்து அந்த இளநியில் வந்து டாப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு சின்ன ஹோல் போட்டு அது அப்படியே நம்மக்கிட்ட கொடுக்கும்போது தண்ணி அப்படியே வந்து மேலே தழும்ப தழும்ப இருக்கும். ஸோ அதை அப்படியே வச்சு நம்ம குடிக்கும்போது இப்போ அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதுவும் இந்த சம்மர் டைமில் சொல்லவே தேவையில்லை, அந்த மாதிரி இருக்கும் அந்த கோக்கனட் வாட்டர். பட் ஆனால் நான் ஒரு விஷயம் அதில் நோட் பண்ணது என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் எல்லாருமே வந்து ஸ்டாப் போட்டு தான் அந்த கோக்கனட் வாட்டர் வந்து நம்ம குடிச்சிட்ருக்கோம். ஸோ அது நானும் நோட் பண்ணேன். நான் எனக்கு கொடுக்கக்குள்ளேயும் ஒரு அந்த ஸ்டோவை இன்செர்ட் பண்ணி தான் கொடுத்தாரு. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது அந்த ஸ்டோ நெசசரியா. ஸோ நான் அப்படியே குடிப்பேண்ணா, லைக் இன்னும் லைக் அப்படியே நம்ம குடிக்கலாம். அதை வந்து ஸ்டாப்போடு தான் குடிக்கணுன்ற ஒரு இதுவே இல்லை. சில பேர் பார்க்குறேன் அதை வந்து ஒரு ஒரு லைக் பிளாஸ்டிக் கப்பில் போட்டு குடிக்கிறாங்க, லைக் ஊற்றி குடிக்கிறாங்க. ஸோ அது எப்படின்னு நினைக்கல. ஏன்னா ஒரு ஒரு பொருள் நேச்சுரல்லேருந்து வரும்போது, இயற்கையிலேருந்து வரும்போதே ஒரு அழகாக அந்த ஒரு ஒரு அழகாக ஒரு கலப்படம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பியூராக கிடைக்குது. அதில் வந்து நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ட்ரிங்க் பண்ணுறதுன்றது எனக்கு இன்னமும் அது கரெக்டாக தோணலை. ஸோ என் ப்ரிஃபரன்ஸ் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு கோக்கனட் வாட்டர் ஸ்ட்ரா இல்லாமல் குடிங்க. நான் வந்து அதை பிளாஸ்டிக் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றக்காக நான் சொல்லலை. ஸோ அது வந்து உங்களுக்கு கெடுதல், அது வந்து நல்லதில்லை. ஸோ நீங்கள் பிளாஸ்டிக் போட்டு அதை குடிக்கிறீங்க, அந்த பிளாஸ்டிக் வழியாக தான் அந்த ஃபுல் ஜூஸஸும் உள்ளே போகும் உங்களுக்கு. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு அது நாட் குட் ஐடியா. ஈவன் அந்த பிளாஸ்டிக் எதில் தயார் பண்ணாலும் கூட நமக்கு தெரியாது. ஸோ அது எந்த ஒரு சிம்பிளும் இருக்காது, எந்த பிராண்டுன்னு தெரியாது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணுமா? ஜஸ்ட் அண்ணா வெட்டி கொடுக்க போகிறாங்க, நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிப், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அண்ட் க்ரீம் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டால் இட்ஸ் ஆர்கானிக், வித்தின் 1-3 days அதுவே வந்து யூனோ கம்போஸ்ட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஸ்டா இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ணாவே ஸ்டா போட்டு கொடுத்தாலும் இல்லைனா வேணா அப்படியே குடிக்கிறேன்னு சொல்லுங்கள். மேபி லைக் நீங்கள் எங்கேயா வெளியே போகிறீங்க, நான் ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணியிருக்கேன் மேலெலாம் ஊற்றிக்கோ அப்படின்னா ஜஸ்ட் ஓகே, ஒரு டம்ளர் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நீங்கள் ஊற்றி அதை சாப்பிடுங்க. ஸோ திங்க் பிஃபோர் யூ டூ. பாய்.